ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிங்க் கலரில் ரொம்ப அழகாக எப்படி மாலை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாலை ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி மாலை கட்டுற ரோஸ் ரெட் கலரில் கிடைக்கும் இல்லைங்களா, அதே மாதிரியே பிங்க் கலர் ரோஸ் வந்துட்டு 1 கிலோ எடுத்துருக்கிறேன். 1 கிலோ எடுத்தோம்னா நார்மல் சைஸ் மாலையை விட நல்லா கொஞ்சம் பெரிய மாலையாகவே கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக இந்த கலர் பூக்கள்லாம் பூ மார்க்கெட்லேயே கிடைக்குது. ரோஸோட காம்பு கொஞ்சம் பூக்களுக்கு மட்டும் காம்பு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கோர்க்க கூட கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க. ஊசியில் வந்து இந்த மாதிரி ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க. நூல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பைண்டிங் நூலாக போட்டுக்கோங்க. அதுதான் மாலை கோர்க்கறதுக்கு வாசக்கால் மாலையெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து நூலோட கடைசி பக்கமாக அந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுட்டு, ஏன்னா அப்போ தான் முடி போடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுட்டு ரோஸ் காம்பை வச்சு பூ கட்டுற மெத்தலில் ஒரு கண்ணி கட்டிக்கோங்க. அப்படி பூ கட்டுற மெத்தலில் என்ன கட்டி பழகலை அப்படின்னா, சாதாரணமாக நம்ம கயிறு முடி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா இருக்கமாக 2 முடி போட்டுக்கோங்க. ஏன்னா பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி மெத்தலில் மாலை ரெடி பண்ணலாம். அடுத்தது ரோஸ் வந்துட்டு காம்பெல்லாம் ஒட்டி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி கட் பண்ண ரோஸை வந்து கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் ஊசியில். அடுத்தது ரவுண்டாக ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக 5 ரோஸ் கோர்த்துக்கலாம். ஒரு ரவுண்டுக்கு 5 ரோஸ் வரும்போது தான் மாலை வந்து பார்க்கறதுக்கு நல்லா திக்காக நல்லா அழகாக இருக்கும். கல்யாண மாலையோட தொட மாலைக்கு சாமி சிலைக்கெல்லாம் போடும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக 5 ரோஸ் கோர்த்துட்டு இந்த மாதிரி எங்கேயும் கேப் இல்லாமல் கோர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து குட்டி மாலையாக ரெடி பண்ணுறீங்க, சின்ன சாமி சிலைக்கெல்லாம் போடுற மாதிரி குட்டி மாலையாக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 4 ரோஸ் நல்லா காம்பு கிட்ட கிட்ட வச்சு 4 ரோஸாக கோர்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி காம்பு கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸை கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கோர்க்கும்போது மட்டும் ஊசியில் கீழே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் கோர்த்துக்கலாம். நம்ம அடுத்தடுத்து பாருங்கள் அடுத்த லைன் கோர்க்குறோம். அடுத்த லைன்லாம் கோர்க்கும்போது ரவுண்டாக 5 ரோஸ் மட்டும் கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் கோர்த்துக்கலாம். காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா நெருக்கமாக கோர்த்துக்கோங்க. கேப் இல்லாத கோர்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதே நீங்கள் குட்டி மாலையாக ரெடி பண்ணுறீங்கன்னா காம்பை கிட்ட கிட்ட கோர்த்திங்கன்னா 4 ரோஸ் கேப் இல்லாமல் ரவுண்டாக கோர்த்துக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு நான் சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி காம்பு கட் பண்ணி வச்சுருக்கிற ரோஸை வந்து மேலே பார்த்த மாதிரி கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளுக்கு நெருக்கமாக நல்லா பார்க்குறதுக்கு ரவுண்டாக அழகாக கிடச்சிருக்குது. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து கோர்த்துக்கலாம். நான் இடையில வந்து மஞ்சள் கலர் செவ்வந்தி பூ வச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு செவ்வந்தி பூ வேறு ஏதாவது பூக்கள் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், இல்லைனா இதே மாதிரி செவ்வந்தி பூ வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிங்க் கலர் ரோஸ் மாலையை ரெடி பண்ணுறதுனால ரெடி பண்ணிக்கலாம். எங்கேயும் எந்த கலர் பூக்களும் கலக்காமல் செவ்வந்தி பூ நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால 4 பூ மட்டும் கோர்த்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 4 பூ மட்டும் கோர்த்துட்டு செவ்வந்தி பூவோட காம்பையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். கீழே பார்த்த மாதிரிலாம் எதுவும் கோர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி ரோஸ் மாதிரியே கோர்த்துட்டு வந்து நூலில் நகர்த்திக்கலாம். அடுத்தடுத்து நம்மளுக்கு எவ்வளோ நீளம் இந்த இடத்துல ரோஸ் கோர்க்கணுமோ, மாலை எவ்வளோ நீளம் நம்ம ரெடி பண்ணுறோமோ அவ்வளோ நீளத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ரோஸ் கோர்த்துக்கலாம். நீங்கள் இடையில துளசி இலையோ இல்லை வேறு ஏதாவது இலைகள் வச்சு கலந்து கோர்க்கறதுனாலும் கோர்த்துக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோ நீளத்துக்கு ஒரு சைடுக்கு இவ்வளோ நீளம் நல்லா 1.5 முழத்துக்கு நீளமாக வர மாதிரி கோர்த்தாச்சு. இதுக்கப்புறம் செவ்வந்தி பூ இந்த இடத்துல கோர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி செவ்வந்தி பூ கோர்த்துட்டு நூல் வந்து லாஸ்ட்டாக, ஏன்னா நம்ம முடி போடுறதுக்காக கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீளமாகவே நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. மாலையோட ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாலையோட 2 சைடும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மாலையோட குஞ்சம் பகுதி ரெடி பண்ணிக்கலாம். மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக மாலையில் கோர்த்த மாதிரியே ரோஸ் செவ்வந்தியும் எக்ஸ்ட்ரா வந்து துளசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் துளசிக்கு பதிலாக மறி குழுந்தோ இல்லை பன்னீர் இலை இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இலைகள் ஈஸியாக கிடைக்குதோ மாலையில் கோர்க்குற மாதிரி அந்த இலைகள் எடுத்துக்கோங்க. ஒரு கையளவு எடுத்துக்கிட்டோமா போதும். அடுத்து பாருங்கள், அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க. நூல் வந்து கொஞ்சம் கம்மியான நீளத்துக்கு போட்டுக்கிட்டு ரோஸ் காம்பு வச்சு நல்லா பூ கட்டுற மெத்தட்ல இருந்தா ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா சாதாரணமா கயிறு முடி போடுற மாதிரி நல்லா 2 முடி நல்லா இறுக்கமா போட்டுக்கோங்க. முடி போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் காம்பு வந்து பெருசா வச்சு கட்டிட்டு கூட லாஸ்ட்டா அந்த மாதிரி குட்டியா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் துளசி கோர்த்துக்கலாம். ஏன்னா கிரீன் கலரில் துளசியோ இல்லை வேறு ஏதாவது இலைகள் கோர்க்கும்போது மாலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பூ கோர்க்கிற மாதிரியே தான் துளசியோட தண்டு நல்லா கோர்க்கிற வகையில் தான் இருக்கும். அதனால ஈஸியாக அந்த மாதிரி கோர்த்துக்கலாம். ஒரு செட்டு ரோஸ் கோர்த்துமா எந்த ஹைட்டு வருமோ அவ்வளோ ஹைட்டு, கம்மியான ஹைட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. ரொம்ப ஹைட்டாக துளசி கோர்த்தோம்னாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கம்மியான ஹைட்டு கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம். அடுத்தது ரோஸ் கோர்த்துக்கலாம் பாருங்கள். ரோஸ் வந்து இந்த இடத்துல ஒரு 6-7 ரோஸ் வரைக்கும் நல்லா ரவுண்டாக காம்பை தள்ளி தள்ளி கோர்த்திங்கன்னா 7 ரோஸ் வரைக்கும் கோர்க்கலாம். இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் நல்லா பெரிய ரவுண்டாக வர மாதிரி. அப்போ வந்து குஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா 7 ரோஸ் 6 ரோஸ் வர மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம். அடுத்து செவ்வந்தி பூ வந்து 5 செவ்வந்தி பூ வர மாதிரியே கோர்த்துக்கலாம். நம்ம மாலையெல்லாம் கோர்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் 5 செவ்வந்தி பூ. பெருசாக இருந்தால் 4 செவ்வந்தி பூ வர மாதிரி கோர்த்தமாக கூட போதும். இந்த மாதிரி செவ்வந்தி பூ கோர்த்துட்டு இந்த இடத்துல மேலே பார்த்த மாதிரி ஒரு செவ்வந்தி பூ கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். கீழே வந்து 7 ரோஸ் கோர்த்தேன், அடுத்து செவ்வந்தி பூ 5, அடுத்த லைன் ரோஸ் வந்து 6 ரோஸ் வர மாதிரியும், அடுத்தது 5 ரோஸ் வர மாதிரியும் ஒரு ரவுண்டுக்கு கோர்த்துட்டு கொஞ்சம் துளசி கோர்த்துட்டு நூலை வந்துட்டு இந்த நீளத்துக்கு விட்டு கட் பண்ணிக்கலாம்.
கீழே மட்டும் 7 ரோஸ் கோர்றது, கீழே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவும் மேலே வர வர சின்னதாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து மாலையை முடி போட்டுக்கலாம் பாருங்கள். மாலையை முடி போடுறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு சைடும் இருக்கிற மாலையும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சுக்கலாம். அப்போ முடி போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், நல்லா நெருக்கமாக முடி விழுகும். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுக்கிட்டு நல்லா இறுக்கமாக 3 முடி 4 முடி போட்டுக்கோங்க. மாலை கட்டுறதுக்கு மட்டும் நூல் நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக போட்டுக்கோங்க. கடையில் ஃபேன்சி ஸ்டோர்லேயே புக் பைண்டிங் நூல்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக ஒரு கண்டு 15 ரூபா, பெரிய கண்டு 30 ரூபா அந்த ரேட்டுக்கு வித்திட்டுருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வாசக்கால் மாலையெல்லாம் ரெடி பண்ணுறதுன்னா அதிலே ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், மாலையை முடி போட்டுட்டு மாலையோட குஞ்சத்தையும் அதே நூல்லையே முடி போட்டுக்கலாம். நூலை கட் பண்ண தேவையில்லை, அதே நூல்லையே நல்லா இந்த மாதிரி லெஃப்ட் சைடோ இல்லைன்னா மாலையோட ரைட் சைடோ இந்த மாதிரி இறுக்கமாக முடி போட்டுக்கலாம். ஏன்னா மேலே பார்த்த மாதிரி முடி போட்டோமா லூஸ் விழுந்துடும், இந்த மாதிரி சைடாக முடி போட்டுக்காங்க, நல்லா இறுக்கமாக முடி விழுகும். 3 முடி 4 முடி போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க, ஒட்டி கட் பண்ணீங்கன்னா முடி பிரிஞ்சிக்கும். அவ்வளவுதான், மாலையை ரொம்ப அழகா ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து மாலையோட கழுத்து பகுதியில் இந்த மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு முடி போடுறது வந்து நீங்கள் நூல் தெரியாத அளவுக்கு நல்லா ஒட்டி முடி போடுறதுனால முடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி முடி போடுறது வந்து பெரிய மாலையாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா கேப் விட்டு கூட முடி போட்டுக்கலாம். நீங்கள் சாமி படங்களுக்கு சாமி சிலைக்கெல்லாம் போடுறீங்கன்னா இந்த மாதிரி கேப் விட்டே முடி போட்டுக்கலாம், நல்லா இருக்குமா முடி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து மாலையோட குஞ்சத்துக்கு பாருங்கள், கீழே 7 ரோஸ் கோர்த்தேன். அடுத்து செவ்வந்தி பூ வந்து பெருசு பெருசாக இருக்கிறதுனால 5 கோர்த்துக்கிட்டேன். அடுத்தடுத்து ரோஸ் ஒவ்வொன்றும் கம்மி பண்ணிக்கிட்டேன், 6 ரோஸ் அடுத்து 5 ரோஸ் கோர்த்தேன். அதனால தான் மாலையோட குஞ்சம் வந்து கீழ் பக்கமாக பார்க்குறது குண்டாக நல்லா அழகாக இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப அழகாக ரோஸ் மாலை ரெடி பண்ணியாச்சு. நூல் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்காங்க. கழுத்து பக்கமாக முடி போடும்போது நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.